ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறேன் ஆர்க் சர்வைவல் அப்படின்னு ஒரு புது கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பிளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்புறேன். பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அதை பற்றினு கேட்டிங்கன்னா ஒரு கிராஃப்டிங்கான வீடியோ தாங்க. அப்படி என்ன பொருள் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் சில டெக் சம்மந்தமான ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை கிராஃப்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டெக்கில் இருக்கிற ஸ்லீப்பிங் பார்ட்டை தான் நம்ம கிராஃப்ட் பண்ணி அவனோட யூசஸ் என்ன, அவனோட எபிலிட்டிஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ டெக்கோட ஸ்லீப்பிங் பார்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டஞ்சன் ரன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை பெட் டு பெட் ட்ராவல் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அண்ட் நம்மளோட ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ டெக்கோட ஸ்லீப்பிங் பார்ட் கிராஃப்ட் பண்ணுற வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் அடுத்த டார்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் மிஸ்ட் பண்ணாமல் டெக் ஸ்லீப்பிங் பார்ட் கிராஃப்ட் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன்ட். ஓகே கைஸ், டெக் ஸ்லீப்பிங் பார்ட்க்கான பிபி எங்கேருந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆர்க் மொபைலை பொறுத்த வரைக்கும் டஞ்சன்லேருந்து கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு சில டெக் ஸ்ட்ரக்சருக்கான பிபிஎஸ் வந்து நம்மளுக்கு டெக் பண்டிலிருந்தும் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 190 ஆம்பர்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிபிஎஸ் கிடைக்கும். ஸோ பட் இருந்தாலும் நம்மளுக்கு டெக் ஸ்லீப்பிங் பார்ட்க்கான பிபி அந்த டெக் பண்டிலையும் இல்லை. ஸோ நம்ம டஞ்சன் ரன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம நிறைய டஞ்சன் ரன் பண்ணி டெக் ஸ்லீப்பிங் பார்ட்க்கான பிபி நிறைய எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ அதிலேருந்து ஒன்று தான் எடுத்துகிட்டு போய் நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கிராஃப்ட் பண்ண போகிறதில்ல கைஸ், நம்ம மெட்டல் மவுண்டன் தான் போய் கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து மெட்டல் மவுண்டனில் தான் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஜும் வச்சுருக்கோம். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு மெட்டல் அதிகமாக ஸ்பான் ஆகிட்டே இருக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே எடுத்து மெட்டலை மெட்டலையும் கரெக்டாக மாற்றி வச்சுருக்கோம். அதனால் இப்போ நம்ம இங்கிருந்து நம்மளோட பேஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மெட்டல் மவுண்டன் போய் தான் டெக் ஸ்லீப்பிங் பார்ட்டை கிராஃப்டே பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீப்பிங் பாடுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படுன்றத ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். அது ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 80 பாலிமர் தேவைப்படும். அது ஆர்கானிக் பாலிமர் இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மல் பாலிமராக இருந்தாலும் ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 320 மெட்டல் இங்காட் தேவைப்படும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 280 ஃபைபர் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஹைடு தேவைப்படும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40 ஈரி எலமெண்ட் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே இருந்தாலே போதும், உங்களுக்கு டெக் ஸ்லீப்பிங் பாட் ஒன்றதை கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட முடியும். ஸோ மெட்டல் மவுண்டனில் மெட்டல் அதிகமாக இருக்கும். ஸோ மற்ற இருக்கிற ரிசோர்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைடும் ஃபைபரும் எடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பாலிமர் எடுக்கணும். ஸோ பாலிமர் நம்ம நார்மல் பாலிமர் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம அச்சட்டினாவை டேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ ஆர்கானிக் பாலிமர் தான் இங்கிருந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், ஒரே டைமில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆர்கானிக் பாலிமரும் 100 சிமெண்ட் அச்சட்டினா பேஸ்ட்டையும் நம்மளுக்கு அச்சட்டினா கொடுப்பான். அதனால் நம்ம இப்போ இங்கிருந்து 100 அச்சட்டினா பேஸ்ட்டையும் 100 ஆர்கானிக் பாலிமரையும் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக மெட்டல் மவுண்டன் போயிடலாங்க. ஏன்னா அங்கேருந்து ஈஸியாக நம்மளால் கிராஃப்ட் பண்ணிக்க முடியும், ஏன்னா அங்கே ஃபேப்ரிகேட்டரும் வச்சுருக்கோம். ஸோ இந்த டெக் சம்மந்தமான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நம்மளால் டெக் ரெப்ளிகேட்டர்லேயும் பண்ணிக்க முடியும் அண்ட் ஃபேப்ரிகேட்டர்லேயும் பண்ணிக்க முடியும். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் கைஸ். ஃபேப்ரிகேட்டரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும், அதுவே நீங்கள் ரெப்ளிகேட்டரில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான டைமே எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம், அதாவது நம்மளுக்கு குக்கிங் பாட்டுக்கும் இண்டஸ்ட்ரியல் குக்கருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா இண்டஸ்ட்ரியலில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து இண்டஸ்ட்ரியலில் இருந்து டெக்குக்கு மாறும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ், நம்ம நார்மல் ஃபேப்ரிகேட்டரில் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும் டெக் சம்மந்தமான பொருட்கள்லாம். அதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் அதாவது டெக் ரெப்ளிகேட்டரில் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் குயிக்காக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கிராஃப்ட் ஆகி வந்துடும். ஸோ ஃபைனலி நம்ம வந்து மெட்டல் மவுண்டனுக்கும் வந்துட்டோம். இங்கே வந்து நம்மளோட பிபியை ஃபஸ்ட்டு வச்சுருவோம். அண்ட் பிபி வச்சுட்டு நம்மளுக்கு ஹைடும் கேட்டிருக்கானுங்க அண்ட் ஃபைபரும் கேட்டிருக்கானுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பாலிமரும் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலமெண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மெட்டல் இங்கேட் தான் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுவோம். மெட்டலும் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேலே இருக்குது. ஸோ 320 தான் கேட்பாங்க. அண்ட் இன்னும் இல்லை, என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலமெண்ட்டு தான் இல்லை. ஸோ நம்மளோட பேஸ் நம்மளோட மெட்டல் மவுண்டன்லேயே எலமெண்ட் அதிகமாக தான் வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்மளோட இன்வென்ட்ரிலையும் நம்ம டெய்லி டஞ்சன் ரன் பண்ணுறதுனால நம்மளுக்கு எலமெண்ட்டும் இருக்கும். ஸோ இருக்கிறத எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபேப்ரிகேட்டரில் போட்டு குக்கிங் அதாவது கிராஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம ஃபேப்ரிகேட்டர் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபியூல் தேவை, பவர் சப்ளை தேவையில்லை, ஃபியூல் தேவை. ஸோ ஃபியூல் நம்ம வந்து போட்டு பவர் சப்ளையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ், ஆனும் பண்ணியாச்சு, கிராஃப்டிங் ஸ்டார்ட்டும் ஆகிடுச்சு. ஸோ இதுவே நீங்கள் டெக் ரெப்ளிகேட்டரில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வந்து ஸ்லீப்பிங் பாடாக இருந்தாலும் இல்லை டெக் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே குயிக்காக வந்துடும்.
குயிக்காக கிராஃப்ட் ஆகி முடிச்சிடும். அதுவே நீங்கள் ஃபேப்ரிகேட்டரில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறான்னு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ் கிட்டே எடுத்துக்கிறான் ஒரு டெக்கில் ஸ்லீப்பிங் பேட் கிராஃப்ட் ஆகி வர்றதுக்கு. ஸோ அதனால் நம்ம இப்போ இங்கே ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக டெக் ஸ்லீப்பிங் பேட் கிராஃப்ட் ஆகி முடிகிற இடத்துக்கு போயிடுவோம். இதுவே நீங்கள் ஃபேப்ரிகேட்டரில் பண்ணாமல் டெக் ரெப்ளிகேட்டரில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குயிக்காகவே நம்மளுக்கான டெக் ஸ்லீப்பிங் பேட் கிராஃப்ட் ஆகி வந்துடும். அண்ட் ஃபைனலி நம்மளுக்கான டெக் ஸ்லீப்பிங் பேட் கிராஃப்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே பிளேஸ் பண்ண போகிறதுல நம்மளோட பேஸ் பக்கத்தில் போயிட்டு நம்ம டெக் ரெப்ளிகேட்டர் நம்மளோட டெக் டெலிபோர்ட்டர் பக்கத்தில் தான் பிளேஸ் பண்ண போகிறோம். அதுவும் இப்போ பிளேஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்ம ஏற்கனவே டெக் ஸ்லீப்பிங் பேட் அங்கே ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே வேணால் பிளேஸ் பண்ணலாம், பட் அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கணும், அப்படின்னா சீலிங் மேலே நம்மளால் பிளேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் நார்மல் கிரவுண்டில் உங்களால் இந்த பெட்டஸ் வந்து பிளேஸே பண்ண முடியாது. ஸோ ஒரு உட்டன் ஃபவுண்டேஷனோ இல்லை தேச் ஃபவுண்டேஷனோ ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அப்படி இல்லைன்னு நீங்கள் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்க பேஸோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வைக்கணுன்னாலும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீலிங்கில் உங்களால் பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இப்போ பிளேஸ்லாம் பண்ண போகிறதில்ல கைஸ், நம்ம ஏற்கனவே டெலிபோர்ட்டர் பக்கத்தில் நம்ம டஞ்சன் ஆக்சஸ் பண்ணுறது அங்கே தான் அதிகம். ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே அங்கே ஒரு டெக் ஸ்லீப்பிங் பேட் வச்சுருக்கோம். ஸோ இது பக்கத்திலே பிளேஸ் பண்ணி எப்படி பிளேஸ் பண்ணலான்றதை காமிக்கலாம். அண்ட் அதை காமிச்சதுக்கப்புறம் அந்த பெட்டையும் நம்ம எடுத்துருவோம். நம்ம வேறு இடத்துக்கு பேஸை ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல இந்த டெக் ஸ்லீப்பிங் பேடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நார்மல் பெட் மாதிரி தான் கைஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ஹைட் பெட் எப்படி இருக்குமோ அந்த யூசஸ்லாம் கூட இருக்குது. அதே யூசஸ் தான் நம்மளுக்கு டெக் ஸ்லீப்பிங் பேடுக்கும். பட் இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக் ஸ்லீப்பிங் பேடு வந்து அன்லிமிட்டடாக இருக்கும், அண்ட் அதே மாதிரி சிம்பிள் பெட்டும் அன்லிமிட்டட் தான். ஸோ ஹைட் பெட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க சில டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஸ்பான் டைமும் கொஞ்சம் அதில் அதிகமாக இருக்கும். அதே டெக் ஸ்லீப்பிங் பேடுக்கு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாலும் தெரிஞ்சிருக்கும், ஈஸியாக நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும் டெக் ஸ்லீப்பிங் பேடை. ஸோ இந்த டெக் ஸ்லீப்பிங் பேடுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கைஸ், நார்மலாக வச்சிங்கனாலே போதும். அதை படுக்கிறது இதெல்லாம் டெலிபோர்ட் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பெட் டு பெட் ட்ராவல் பண்ணுறதும் இதில் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எத்தனை டைம் என்ன பண்ணலாம், ரீஸ்பான் டைம்லாம் காட்ட போகிறதுல ஸோ ஈஸியாகவே உங்களால் கிராஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ்லேருந்து ரெட் டபுள்ஸ் தான் போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம பெட் டு பெட் ட்ராவல் பண்ணும்போது நம்மளோட பொருள் எல்லாமே நம்ம எந்த பெட்லேருந்து ஃபஸ்ட்டில் எந்த பெட்டில் எந்த என்ட்ரி வழியாக உள்ளே வருமோ அந்த என்ட்ரிலேயே நம்மளோட மொத்த பொருளும் கீழே விழுந்துடும். ஸோ அதை மறக்காமல் யோசித்து சேஃபாக உங்களோட பொருள் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட் டு பெட் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தானாகவே எக்ஸ்பைரி ஆகி காணாமல் போயிடுவான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இருந்தாலோ அதெல்லாம் ஏதாவது ஒரு டைனோலியோ இல்லை ஏதாவது ஒரு செஸ்டியோ வச்சு உங்களோட பொருளை சேஃபாக பத்திரமாக அங்கே சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட் டு பெட் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம திருப்பி இங்கே வந்துட்டோம், கிட்டத்தட்ட எவ்வளோ டைம் ஓட்டுறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம கீழே விழுந்துடும். ஸோ இப்போ மேலே போய் அந்த நம்மள்கிட்ட இருந்து கீழே விழுந்த பொருளுக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்றத பார்த்துருவோம். ஸோ அதை பார்த்தா தான் நம்மளால் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வந்து எடுத்துக்க முடியுன்றதை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக 15 மினிட்ஸ் தாங்க. ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட உடம்புலேருந்து உங்களோட இன்வெர்டர்லேருந்து கீழே விழுந்த பொருள் எல்லாமே காலியாகி போயிடும், அதாவது தானாகவும் போயிடும், எக்ஸ்பைரி ஆகி முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெட் டு பெட் ட்ராவல் பண்ணிக்கலாம், பட் அதுக்கு ரீஸ்பான் டைம் இருக்காது. அண்ட் இதுக்கு வந்து இத்தனை டைம் தான் போக முடியும், அத்தனை டைம் தான் போக முடியும் இல்லை கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஹைட் பெட்டு ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜஸில் பிகினிங்கில் கொடுக்கக்கூடிய ஹைட் பெட்டில் அது மட்டும்தான் நம்மளால் 1 or 3 or 4 times மேலே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது, அங்கே ரீஸ்பானும் பண்ண முடியாது. அதுவே சிம்பிள் பெட்லேருந்தே நம்மளால் ஈஸியாக கவுண்ட் அதிகமாகவே நம்மளால் கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக் ஸ்லீப்பிங் பேட் எப்பயோ கிராஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம், பட் அது நைட் ஆகிற வரைக்கும் நம்மளால் அவனை வந்து ஸ்லீப் பண்ண முடியாது, அதாவது தூங்கி நம்மளால் டைமை ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம நைட் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ நம்ம திருப்பி நம்ம டெக் ஸ்லீப்பிங் பேடில் நம்ம வந்து டைமை ஸ்கிப் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீப் டைம் எவ்வளோ காட்டுறான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் காமிக்கிறோம். இதுவே நீங்கள் ஹைட் பெட்டில் வந்து 4 மணி நேரம் தான் இருக்க முடியும், அதுவே ஸ்லீப்பிங் பேடில் 7 மணி நேரம் தான் இருக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான சிம்பிள் பெட்டில் 7 மணி நேரம் தான் இருக்க முடியும், அதுவே உங்களுக்கான டெக் ஸ்லீப்பிங் பேடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் இருக்கும். அண்ட் இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்ன்னு தனித்தனி வீடியோலே பார்த்துடலாம் கைஸ். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெக் ஸ்லீப்பிங் பேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எந்த ஃபுட் லெவல் எந்த வாட்டர் லெவல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ உங்களோட நீங்கள் பிளேயரில் இருக்கும்போது ஃபுல்லாக இருக்கும்போது வாட்டரோ இல்லை ஃபுட்டோ ஃபுல்லாக இருக்கும்போது அது எந்த லெவலில் இருக்கோ அதே லெவலில் தான் நீங்கள் தூங்கி எழுந்த பிறக்கமும் இருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் நம்மளால் ஸ்கிப் பண்ணிக்க முடியும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டெக் ஸ்லீப்பிங் பேடை பொறுத்த வரைக்கும்
இவனுக்கு இருக்கிற ஒரு பஃப் இவன்ட்டு இவனோட ஸ்லீப்பிங் பாடை யூஸ் பண்ணி நீங்கள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பஃப் இருக்கும். அந்த பஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாமினாவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாமினா வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஒரு 10 நிமிஷம் கிட்டே இருக்காமல் இந்த பஃபு, ஸோ இந்த 10 நிமிஷம் வரைக்கும் உங்களால் ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இது எதுக்கு டெலிபோர்ட்டர் பக்கத்தில் வச்சுருக்கேன், உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதாவது டஞ்சன் ரன் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது டஞ்சனுக்குள்ளே போகும்போது இந்த பெட்டை யூஸ் பண்ணி தூங்கி எழுந்து உள்ளே போகும்போது இவனோட ஸ்டாமினா இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இவனுக்கான ஸ்டாமினா பூஸ்ட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பான். ஸோ நம்மளால் ஸ்பீடாக ஈஸியாக நம்மளோட டஞ்சனில் எவ்வளோ தூரம் இந்த ஸ்டாமினா இந்த எனர்ஜியை வச்சு கிராஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ணி போயிட முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோலோக்கு. ஏன்னா நான் இப்போ அதிகமாக டெலிபோர்ட்டர்னை யூஸ் பண்ணுறேன்னா, அதாவது டெக் டெலிபோர்ட்டர் யூஸ் பண்ணி டஞ்சன் ஆக்சஸ் பண்ணுறன்ற பட்சத்தில் நான் டெக் ஸ்லீப்பிங் பாட் யூஸ் பண்ணாமல் போகவே மாட்டேங்க. சிம்பிள் பெட்டில் போனாலும் இருக்கும், பட் இருந்தாலும் இவனுக்கு இருக்கிற 10 நிமிஷம் பஃப் வந்து அவனுக்கு அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. ஸோ டெக் ஸ்லீப்பிங் பாடுக்கு இந்த எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் ஸ்கிப்பும் பண்ணுறான். அண்ட் அது இல்லாமல் நம்மளோட ஃபுட் லெவலையும் வாட்டர் லெவலையும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருந்ததோ அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு டெக் ஸ்லீப்பிங் பாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக் ஸ்லீப்பிங் பாட் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் டஞ்சனை ரொம்ப தூரம் ஈஸியான குயிக்கான டைமில் கிராஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனர்ஜி ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் எனர்ஜி இவ்வளோ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே இந்த ஸ்லீப்பிங் பாடி யூஸ் பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் தூரத்தையும் கிராஸ் பண்ண முடியும். அண்ட் வாட்டர் லெவலாக இருந்தாலோ இல்லை ஃபுட் லெவலாக இருந்தாலோ இல்லை ஸ்டாமினாவோ இல்லை டைம் ஸ்கிப் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கிற எல்லா பெட்டை விட இந்த பெட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்களும் டெக் ஸ்லீப்பிங் பாட் இன்னும் கிராஃப்ட் பண்ணல, அவனோட யூசஸ் நம்ம இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் ஏதாவது ஒரு டஞ்சனில் கிடச்சதுன்னா நீங்கள் உடனே டெக் ஸ்லீப்பிங் பாடை கிராஃப்ட் பண்ணி அவனை யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் டெக் ஸ்லீப்பிங் பாடை எப்படி கிராஃப்ட் பண்ண முடியும், அண்ட் அவனை எந்தெந்த வகையில் கிராஃப்ட் பண்ணிக்க முடியும், அண்ட் அவனை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படும், அண்ட் அவனோட யூசஸ் எபிலிட்டிஸ் நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்ல போட்டுங்க. அப்போ அடுத்த தார்க் டேஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்க அவன் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.